இது வந்து பேசிங் மூமெண்ட்டு. இது வந்து இருக்குன்னா மசில்லாம் வீக் ஆகிடக்கூடாது சரிங்களா. இப்போ ஓவரால் வந்து மணிக்கிட்டு கீழே தான் பண்ண முடியல, கொஞ்சம் தூக்கம் மாறி மாதிரி தான் வரும். நான் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் தேங்க் பார்ப்போம். கையை வந்து இப்படி பிடிச்சிக்கணும், கட்டவங்க பிடிச்சிக்கிட்டு ஜென்டிலாக ஃபிங்கரை வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப போட்டுலாம் ஸ்ட்ரெச் பண்ண தேவையில்ல, ஜென்டிலாக பண்ணும். 20 to 30 டைம்ஸ், 20-30 வரை மெதுவாக ரிலாக்ஸை பண்ணிக்கணும். ஃபஸ்ட் எக்ஸசைஸ். அடுத்தது கட்டவரில் நல்லா உள் பக்கம் மெதுவாக பண்ணும், போட்டு இழுக்கெல்லாம் போடுது. 20-30 முறை இது தம் அடக்ஷன் அப்டக்ஷன் சரிங்களா. அதான் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அடக்ஷன் அப்டக்ஷன். ஒன்றும் இல்லை, சும்மா எடுக்கிறான். எப்படி செய்யறதுன்னு தெரியுதா? நான் செய்யறது சரி சரி. இந்த மாதிரி வேறல சுத்துறது சர்க்கம் டக்ஷன். இது வந்து அப்போசிஷன்வாங்க. இது அடக்ஷன் அப்டக்ஷன் ஃப்ளெக்ஷனாக இது பண்ணுறது மெதுவாக பண்ணும் சரிங்களா. ஒன்று நம்ம விரலுக்கும் தம்முக்கும். அடுத்தது மணிக்கட்டு. ஓவராக ஸ்ட்ரெச் பண்ண தேவையில்லை, ஜென்டிலாக பண்ணுங்கள் சரிங்களா. இந்த நரம்பு வந்து ரொம்ப போட்டுக்கிட்டு ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது நம்ம. இந்த மாதிரி கழுத்தம் ஜென்டிலாக பண்ணும். ரிஸ்ட்டு மேலே எக்ஸ்டென்ஷன், இது வந்து ஃப்ளக்ஷன் மேல் நோக்கி கீழ் நோக்கி சரிங்களா. 20-30. அடுத்தது சைடு 20-30 மரம் மெதுவாக பண்ணணும். கையை கரெக்டாக இந்த மணிக்கட்டு கீழே பிடிச்சிக்கணும். விரல கீழே நமக்கு இன்னொரு கை இருக்கணும், மெதுவாக பண்ணணும். அடுத்தது மெதுவாக சுத்தரும். இது சர்க்கம்ஃபிளக்ஷன். இது ரேடியல் டிவிஷன் அல்லாம் டிவிஷன் சர்க்கம்ஃபிளக்ஷன். மினிமம் 20-30 முறை பண்ணணும் சரிங்களா. விரலுக்கும் மணிக்கட்டும் பிடிச்சி 2 hours ஒன்ஸ் பண்ணலாம். மார்னிங் ஈவினிங் கண்டிப்பாக மினிமம் 40 நிமிஷம் கூட ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். கண்டிப்பாக மினிமம் 30 நிமிஷம் ஆகிடும். மெதுவாக பண்ணணும், உங்கள் போட்டு கஷ்டப்பட்டு. அடுத்தது எல்போ, இந்த கை கீழே இருக்கணும். இது நம்ம சாப்பாடு வர்ற மாதிரி மேல் நோக்கி விரல் போகணும், கீழே வரும்போது விரல் கீழ் நோக்கி வரணும். இப்படி நம்ம சாப்பிட்றோம்ல அதே மாதிரி வேற முடியாது. அந்த அந்த கொஸ்டின் இப்படி அவரால் பண்ண முடியும். ஜெயமுருகன் இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பண்ணணும். அவரும் இருக்கும். நம்ம எக்ஸைட் பண்ணிட்டு டக்குனு அவரும் வந்துடுறாரு. அவரால் பண்ண முடியுது, ஏன்னா இது வந்து லேமினேட் கம்மி தான் பண்ணுறாங்க, டீ கம்ப்ரஷன் பண்ணிடுறாங்க. ரிஸ்ட்டுக்கு விரல் தான் வரல. அதாவது எல்போ வந்து ஜென்டிலாக ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன். 20-30 டைம் மினிமம் பண்ணலாம். ஒரு செட் அடிக்கும்போது மெதுவாக பண்ணால் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவோம் சரிங்களா. இதெல்லாம் ஈஸியான எக்ஸசைஸ். அடுத்தது இது கையை வந்து பிடிச்சிக்கணும். இந்த ரெண்டு விரலும் இந்த மணிக்கட்டு நோக்கி இருக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இன்னொரு கை கீழே இருக்கணும், ஜென்டிலாக பண்ணும். இது வந்து சூப்பர்நேஷனல் ப்ரொனேஷன். இப்போ ஸ்க்ரூ மூவ்மெண்ட், ஒரு டப்பி கட்டுறோம், ஒரு டேப்பை திரி விடுறோம், அதுக்கு தான் அந்த எக்ஸசைஸ். இந்த சதைக்கு வந்து அது வந்து வீக் ஆகிடக்கூடாது. அடுத்து அதுக்கு இது வந்தமாதிரி ரொம்ப ஸ்டிச் பண்ண அவசியம் கிடையாது, ஜென்டிலாக பண்ணணும். நிதமாக ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடாது. இதுதான் சூப்பர்நேஷன் ப்ரொனேஷன். சூப்பர்நேஷன்னா மேல் நோக்கி திருப்புறது, ப்ரொனேஷன் கீழே சரிங்களா. இதுக்குன்னு நான் 20-30 பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது ஷோல்டர் வரேன். இது மினிமம் 20-20 இதான் எப்படி சொல்லியிருப்போம் நான். தோள்பட்டைக்கு 90 டிகிரி மிளக்க போகக்கூடாது, அரம்பு ஸ்ட்ரெச் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்படி பண்ணுங்க வேல்முருகன். கை கொண்டு வாங்க வெளியில், உள்ளார கொண்டு போங்க. இப்படி இப்படி கொண்டு வாங்க, இப்படி தூக்குங்க. நீங்கள் பண்ணுங்க, உள்ளார எடுத்து போங்க, வெளியே கொண்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணும். இதுதான் ஷோல்டரு. கையை ஒரு கை இங்கே இருக்கணும், இன்னொரு கை என்னுடைய இடத்துக்கு மேலே இருக்கணும். மெதுவாக தான் பண்ணணும். தோள்பட்டெல்லாம் வந்து கழுத்து பக்கத்தில் இருக்கிறதா கொஞ்சம் வேலை பண்ண முடியாது. ஏன் சார் வேகமாக பண்ணால் என்ன ஆகும்? அந்த இதெல்லாம் ஆர்வெல்லாம் பண்ண முடியாது. நரம்பு ரொம்ப 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 மென்மையானது. ஆப்ரேஷன் பண்ணி அதெல்லாம் உள்ளார அதை சாப்பிட்டு ஓப்பன் பண்ணி தான் ஊற்றிருப்பாங்க. 6 நோ பண்ணுறது தெரியுதா? சரி, இதுதான் அப்டக்ஷன். அடுத்து ஷோல்டர் ஃப்ளெக்ஷன். இந்த ரேஞ்சு மேலே போகிறது 90 டிகிரி தான் ஆகும். கை தூக்குங்க, நீங்களே தூக்கணும். அப்படி இந்த மாதிரி ரொம்ப உயரம் போகக்கூடாது. இது 20-30 மூமெண்ட் தான். இந்த மாதிரி கழுத்து ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் சிலது பண்ணணும், சிலது பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. எது ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எது ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஏன்னா தோள்பட்டை வந்து நம்மளுக்கு பிடிக்கும், ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது.
ரெண்டு மாதம் ஆயிடுச்சுன்னா சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது, அது அடுத்த ப்ரோக்ராம் வரும். இப்போதைக்கு நம்ம இதுதான் பண்ணணும், மினிமம் 6 வாரம் அக்யூட் ஸ்பேஸ் அப்படிம்பாங்க, அது ப்ரொடக்டிவ் பாதுகாப்பான நேரங்கள் 1.5 மாதங்கிறது நம்ம கரெக்டாக மெதுவாக பண்ணணும், எல்லாமே போஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்த ஸ்பேஸ் வந்து நம்ம எக்ஸசைஸ் ஆகிடுச்சு, அது வேணாம் ப்ரோட்டோகால் சரிங்களா. இதுதான் ஷோல்டர் ஃப்ளெக்ஷன் 20-30 டைம், இதை அப்டேட் பண்ணிட்டேன்.